அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார்களின் முக்கியமான விழாவாக கருதப்படுவது இந்த பிள்ளையார் நோன்பு ஆகும். நகரத்தார்கள் பொதுவாக விநாயகரை வணங்கி வழிபட்டு எந்த காரியத்தையும் துவங்குவார்கள். ஒரு கதையும் உண்டு. முன்னொரு காலத்தில் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நகரத்தார்கள் வாணிபத்தின் பொருட்டு கப்பலில் அடிக்கடி பயணம் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது ஒரு சில நகரத்தார்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது சூறாவளி காற்றினால் கப்பல் திசை தவறி போய்விட்டது. அவர்களால் நிலப்பரப்பை பார்க்கவே முடியவில்லை. அந்த சமயம் அவர்கள் தாங்கள் வழிபடும் மரகத விநாயகரை வேண்டி அன்றிலிருந்து விநாயகரை வேண்டி தங்கள் வேஷ்டியிலிருந்து ஒவ்வொரு நூலாக இழையாக எடுத்து பத்திரமாக வைத்தனர். இவர்கள் ஆரம்பித்த அன்று கார்த்திகை திருநாள், தீபத் திருநாள் ஆகும். அதிலிருந்து 21 நாள் 21 இழை எடுத்த பின்பு அவர்கள் நிலப்பரப்பை அடைந்தார்கள். மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பச்சரிசி மாவு, கருப்பட்டி, நெய் இவைகளை வைத்து பிள்ளையாராக பிடித்து அதில் இந்த 21 இழைகள் கொண்ட நூலை வைத்து தீபம் ஏற்றி அதை உண்டு மகிழ்ந்தனர். பிறகு அவர்கள் குடும்பத்தை வந்து சேர்ந்து அடைந்தனர். இவர்கள் பிள்ளையார் நோன்பாக கொண்டாடினார்கள். அன்றுதான் சதயமும் சஷ்டியும் கூடிய நாள். ஒவ்வொரு வருடமும் நகரத்தார்கள் தங்கள் இல்லங்களில் கார்த்திகை தீப திருநாளிலிருந்து 21வது நாள் சதயமும் சஷ்டியும் சேர்ந்த நாளன்று பிள்ளையார் நோன்பாக கொண்டாடுவார்கள். வீட்டின் தலைமகன் மாவில் பிள்ளையார் பிடித்து அது அந்த தீபத்தை ஏற்றி வீட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுப்பார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதை உண்டு மகிழ்வார்கள். அதனால் அவங்க செல்வச் சிறப்பும் மிகுந்த சந்தோஷத்தோடும் வாழ்ந்து வந்தார்கள். அது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் எல்லாரும் நகரத்தார்கள் அனைவரும் கொண்டாடும் பிள்ளையார் நோன்பு இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வணக்கம். இன்று காலையில் நகரத்தார் பெண்மணிகள் அனைவரும் வந்து மாவிளக்கில் 21 இலைகள் உள்ள திரியை வைத்து நெய் போட்டு பிள்ளையார்களை பிடித்து வைத்தார்கள். அனைவரும் ஆண் மக்கள் அனைவரும் அலங்காரம் செய்தார்கள். பின்பு மாலையில் 6 மணி அளவில் பிள்ளையாருக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் நடந்து பிரசாதங்கள் படைக்கப்பட்டன. பின்பு ஒரு குழுவினர் விநாயகரை பற்றி பாட வந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் வயதில் மூத்தவர்கள் 2 பேர் அமர்ந்து இந்த விநாயகர் பிடிக்கப்பட்ட பிள்ளையார்களை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பார்கள். அனைவரும் அதை தீபம் ஏற்றி கொடுப்பார்கள். மற்ற அனைவரும் வந்து காலில் விழுந்து வணங்கி இறைவனையும் கும்பிட்டு அதை வாங்கி உண்டு மகிழ்வார்கள். அதன் பின்பு இங்கு ஏலம் நடைபெறும். இறைவனுக்கு வேண்டி பிள்ளையாருக்கு வேண்டி வந்த அனைவரும் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை பிள்ளையாருக்கு முன்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. அதை ஏலமாக விடுவார்கள். அந்த ஏல பொருட்களின் பணம் பிள்ளையாருக்காக வேண்டியே செலவழிக்கப்படுகிறது. பிள்ளையார் நோன்புக்காக வேண்டியும் விழாக்களுக்காகவும் செலவழிக்கப்படுகிறது. பின்பு இரவு விருந்துடன் இனிதாக இது முடியும். இந்த விழாவுக்கு சுமாராக 1500 பேர் வருவார்கள். நன்றி.